அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இயங்கி வருகிறது. திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் தொகுதி பங்கீடு முடிந்து தற்போது தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் அள்ளி வீசி வருகின்றன. அந்த வகையில் சமீபத்தில் அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாய், அரசி அட்டைதாரர்களுக்கு ஆண்டிற்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். இந்நிலையில் திருவண்ணாமலை செய்யாறு தொகுதியில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அரிசி மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுதோறும் 6 சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என அவர் கூறினார். குடும்பத்துக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அறிக்கையை சிறப்பாக வெளியிட்டிருக்குது. அதுல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். அதே போல எல்லா குடும்பத்திற்கும் வாஷிங் மிஷின் வழங்கப்படும். எல்லாருக்கும் வாஷிங் மிஷின் வழங்கப்படும். சுயநிதி குழு, மகளிர் சுயநிதி குழு கூட்டுறவு வங்கியிலே தொழில் தொகுங்க கடன் பெற்றிருக்காங்க, அவர்கள் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மேலும் பேசிய முதல்வர், நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் 200 யூனிட்டிலிருந்து 1000 யூனிட்டாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார்.